வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். மக்களவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெறக் கோரியும் தில்லி கலவரம் குறித்து விவாதிக்க கோரியும் எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற அவைகள் ஒத்திவைப்பு. மத்திய பிரதேச அரசியல் நெருக்கடி. காங்கிரஸ் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தனி இடங்களில் தங்க வைப்பு. கோவிட் 19 வைரஸ் பாதிப்பு. வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது குறித்து புதிய அறிவுரைகளை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆப்கானிஸ்தான் சிறையில் உள்ள தாலிபான் கைதிகளை விடுவிக்க அதிபர் அஷ்ரப் கனி உத்தரவு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி குத்துச்சண்டை பிரிவுக்கு இந்திய வீரர் அமித் பங்கல் உள்ளிட்ட 8 பேர் தகுதி. விரிவான செய்திகள். இராணுவத்தில் மகளிருக்கு நிரந்தர பணி அளிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்துள்ள உத்தரவு பின்பற்றப்படும் என்று மக்களவையில் அரசு உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் சவுகத் ராய், இராணுவத்தில் 65 நிரந்தர அதிகாரிகளும் கடற்படையில் 9 அதிகாரிகளும் விமானப்படையில் 300க்கும் மேற்பட்ட அதிகாரிகளும் உள்ள நிலையில் மகளிருக்கு பாகுபாடின்றி பணி நிரந்தரம் எவ்வாறு அளிக்கப்படும் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக், தகுதியுடைய பெண் அதிகாரிகள் நிரந்தர பணியிடங்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். இதனிடையே காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேரை இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் பங்கேற்க விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெற வேண்டுமென்று காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பிய நிலையில் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 12:30 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை தொடங்கியதும் இதே விவகாரம் குறித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக திமுக மற்றும் இடதுசாரி கட்சி உறுப்பினர்களும் கோஷமிட்டனர். இதையடுத்து அவை நடவடிக்கை பிற்பகல் 1:30 வரை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. தில்லி வன்முறை சம்பவம் 2 மலையாள செய்தி தொலைக்காட்சிகளுக்கு தடை விதித்தது தொடர்பான விவகாரங்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பியதால் ஏற்பட்ட அமளியை அடுத்து மாநிலங்களவை பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடியதும் இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் ஆகியோர் இதுகுறித்து குரல் எழுப்பினார்கள். ஜோதிராதித்ய சிந்தியா காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய பிறகு மத்திய பிரதேச அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேச முயன்றனர். இந்நிலையில் தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அவையில் நோட்டீஸ் அளித்திருப்பதாகவும் இதுகுறித்து நாளை அவையில் விவாதிக்கப்படும் என்றும் மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார். இதனை ஏற்காத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து கேரளாவில் ஏசியாநெட் மீடியா ஒன் தொலைக்காட்சிகளுக்கு கடந்த வாரம் 48 மணி நேர ஒளிபரப்பு தடை விதிக்கப்பட்டது. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பினாய் விஸ்வாம் பிரச்சினை எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீதான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டார். இதையடுத்து அவை நடவடிக்கையை பிற்பகல் 2 வரை ஒத்திவைப்பதாக வெங்கையா நாயுடு அறிவித்தார். மத்திய பிரதேசத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதையடுத்து அம்மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சியுமான பிஜேபியும் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர்களை தனித்தனியான இடங்களில் தங்க வைத்துள்ளன. பிஜேபி உறுப்பினர்கள் ஹரியானா மாநிலம் குருகிராமிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே பெங்களூருவில் உள்ள அதிருப்தி காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 22 பேரை சந்தித்து அவர்களை சமாதானப்படுத்த காங்கிரஸ் தரப்பில் சஜ்ஜன் சிங் வர்மா, கோவிந்த் சிங் ஆகியோரை அக்கட்சி அனுப்பியுள்ளது. இந்நிலையில் 95 காங்கிரஸ் உறுப்பினர்கள், சுயேட்சை உறுப்பினர்கள், பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சி உறுப்பினர்கள் தங்களுடன் இருப்பதாக மாநில அமைச்சர் பிரேவரத் சிங் கூறியுள்ளார். கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் என்று அக்கட்சி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஜோதிராதித்ய சிந்தியா விலகியது தொடர்பாக பிஜேபிக்கும் எந்த பங்கும் இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர்
பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியால் தங்களது தலைவர்களை கையாள முடியவில்லை என்று தெரிவித்தார். தில்லி வன்முறை சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும், இதில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். COVID-19 வைரஸ் நோய் பரவுவதற்கு எதிராக மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தில்லி, ஹரியானா, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களோடு அவர் விவாதித்தார். தனி சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளிடமும் காணொலி காட்சி மூலம் அவர் உரையாடினார். அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர்கள் தங்கள் மாநிலங்களில் நோயாளிகளுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்தும் அவர்களுடைய தற்போதைய உடல்நிலை குறித்தும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இதற்கிடையே நாட்டில் நோய் பரவாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் COVID-19 வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அந்நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது குறித்த கூடுதல் அறிவுரைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தரும் அனைத்து பயணிகளும் தங்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அரசு வெளியிட்டுள்ள அறிவுரைகளை கடைபிடிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. மேலும் சீனா, ஹாங்காங், கொரியா, ஜப்பான், இத்தாலி, தாய்லாந்து, சிங்கப்பூர், ஈரான், மலேசியா, பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி நாடுகளிலிருந்து திரும்பியவர்கள் அனைவரும் தாங்களாகவே 14 நாட்கள் தனி சிகிச்சை பிரிவில் மருத்துவ கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய பயணிகள் நிறுவனங்களில் பணியாற்றுவோராக இருந்தால் அவர்கள் தங்கள் பணிகளை இந்த 14 நாட்களுக்கு வீட்டில் இருந்தபடியே செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள விசா வசதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு இரு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட அனைத்து வெளிநாட்டினரும் அளிக்கப்பட்டுள்ள விசா வசதியும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி மற்றும் தென்கொரியா நாடுகளிலிருந்து வருவோர் COVID-19 வைரஸ் பாதிப்பு இல்லை என்ற மருத்துவ அறிக்கையை வைத்திருக்க வேண்டுமென்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இத்தாலி தலைநகர் ரோம் விமான நிலையத்தில் 45 இந்தியர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இத்தாலியில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் இந்தியா திரும்புவதற்கு ஏதுவாக தங்களது விவரங்களை அளிக்கலாம் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. COVID-19 வைரஸ் நோய் பரவியுள்ள இத்தாலியில் வசிக்கும் இந்தியர்களை தாயகத்திற்கு திரும்ப அழைத்து வர தேவையான விமான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இத்தாலியிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தருவோர் தங்களுக்கு COVID-19 வைரஸ் பாதிப்பு இல்லை என்ற மருத்துவ அறிக்கையை வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இதுபோன்ற மருத்துவ சோதனை அறிக்கை இல்லாத கேரளாவைச் சேர்ந்த பலர் இத்தாலியில் இருப்பதாகவும், வெளிநாட்டைச் சேர்ந்த பலர் இத்தாலியில் இந்த மருத்துவ அறிக்கைக்காக காத்திருப்பதால் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் அந்த அறிக்கையை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதால் உடனடியாக இந்தியா வருவதில் சிரமம் உள்ளதாக கூறியுள்ளார். நாட்டில் நோய் பரவுவதை தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம் என்றாலும், தாயகம் திரும்ப விரும்பும் இந்திய குடிமக்களுக்கு ஏற்படும் இன்னல்களை களைவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் தாயகம் திரும்பியவுடன் தனி சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதற்கான வசதிகள் கேரளாவில் உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் எழுதியுள்ளார். இதையடுத்து இந்த விவகாரத்தில் உடனடியாக பிரதமர் தலையிட்டு இந்திய குடிமக்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்குமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது 16 இத்தாலி நாட்டவர்கள் உட்பட 60 பேருக்கு COVID-19 வைரஸ் பாதிப்பு இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று மட்டும் புதிதாக 10 பேருக்கு இந்நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதில் 8 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்றும், 2 பேர் ராஜஸ்தான் மற்றும் தில்லியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி நாட்டிலிருந்து திரும்பிய 45 பேர் கொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து பெறப்பட்ட இரத்த மாதிரிகள் ஆலப்புழாவில் உள்ள சோதனைக் கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இவர்கள் அனைவரும் இத்தாலியிலிருந்து நேற்று கொச்சி விமான நிலையம் வந்தடைந்தனர்.
இதற்கிடையே அரசு மருத்துவமனையில் மேலும் பல வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு இத்தாலி உள்ளிட்ட நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க எர்ணாகுள மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தில்லி வன்முறை சம்பவத்திற்கு நிதி அளித்தது தொடர்பாகவும் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கவுன்சிலர் தாகிர் உசேன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அவர்கள் மீது அமலாக்கத்துறை இயக்குநரகம் வழக்கு பதிவு செய்துள்ளது. தாகிர் உசேன் தற்போது தில்லி காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளார். கடந்த மாதம் தில்லியின் வடகிழக்கு பகுதியில் நடைபெற்ற வன்முறை சம்பவத்தின் போது உளவுப் பிரிவு அதிகாரியை கொன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாததை ஆட்சேபித்து திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் இன்று பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் இது தொடர்பான பிரச்சினை ஒன்றை எழுப்பி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி NPR, NRC கணக்கெடுப்பு பணிகள் நடத்துவதால் சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்களும் அச்சப்படும் சூழ்நிலை தொடர்ந்து நிலவுவதால் இதை அமல்படுத்த மாட்டோம் என்று பேரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர், கடந்த 2010 நடைபெற்ற தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளின் அடிப்படையிலேயே 2020 கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெறும் என்றார். NPR அடிப்படையில் கணக்கெடுப்பை நடத்துவதற்கு அரசு எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை என்று கூறிய அமைச்சர், இந்த புதிய கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்ட சில விவரங்களை நீக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக விளக்கம் கேட்டும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த கடிதத்தில் இதுவரை பதில் பெறப்படவில்லை என்று தெரிவித்த அமைச்சர், தற்போது நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்புத்தான் என்றும் இதில் ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை என்றும் இதுகுறித்து இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் உட்பட யாரும் அச்சப்பட தேவையில்லை எனவும் கூறினார். இஸ்லாமிய பிரதிநிதிகள் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் சந்தித்த போது அவர்களிடம் இதுகுறித்து தெளிவுபடுத்தப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் கூறினார். இந்த பிரச்சனையில் கருத்து தெரிவித்த துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இந்த திருத்தச் சட்டம் குறித்து யாருக்கும் எந்தவித ஐயமோ அச்சமோ தேவையில்லை என்று கூறினார். அஇஅதிமுக சாதி சமுதாயங்களை கடந்த இயக்கம் என்றும் இஸ்லாமிய மக்கள் உட்பட எந்த மக்களுக்கும் எந்தவிதமான தீங்கும் வந்தால் அதை தடுக்கும் முதல் இயக்கமாக அஇஅதிமுக இருக்கும் என்றும் அதேபோல் இந்த அரசும் இருக்கும் என்றும் உறுதி கூறினார். தாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியும் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான தீர்மானத்தை பேரவையில் நிறைவேற்றாததால் அதை கண்டித்து தாங்கள் வெளிநடப்பு செய்வதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் அவையிலிருந்து வெளியேறினார். அவரைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்களும் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர்களும் அவையிலிருந்து வெளியேறினார்கள். COVID-19 வைரஸ் பல்வேறு நாடுகளில் பரவி வருகிறது. இத்தாலியில் இந்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 8500 தாண்டியுள்ளது. இதுவரை 631 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவில் ஹூபே மாகாணத்தில் புதிதாக 13 பேருக்கு இந்நோயின் தாக்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று மட்டும் 22 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் வூகான் நகரில் சில நிறுவனங்களை பணிபுரிய சீனா மீண்டும் அனுமதி அளித்துள்ளது. துருக்கி, பொலிவியா மற்றும் இலங்கை நாடுகளில் COVID-19 வைரஸால் தலா ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை பயன்பாட்டிலிருந்து முழுமையாக ஒழிப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று வனம் மற்றும் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், வருவாய்த்துறை, சுற்றுச்சூழல் துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் கடைகளிலும் பொது இடங்களிலும் சோதனை நடத்தி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றி வருவதாகவும் அவர்களிடம் அபராதம் வசூலிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். பின்னர் ஊட்டி மலைப்பகுதியில் அமையவுள்ள புதிய மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள மரங்கள் வெட்டப்பட்டால் அதை ஈடு செய்யும் வகையில் அந்த பகுதிகளில் கூடுதலாக மரங்கள் நடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
பொதிகை வழங்கும் புதிய வெளிச்சம். தமிழகத்தில் மீண்டும் தலையெடுக்கிறதா பெண் சிசு கொலை என்பது குறித்து கலந்துரையாடுகிறார்கள் திருமதி எம்பி நிர்மலா ஐஏஎஸ், ஓய்வு பெற்ற முதன்மை செயலாளர் தமிழ்நாடு அரசு மற்றும் லக்ஷ்மி சுப்பிரமணியன் பத்திரிகையாளர். சந்திப்பவர் ஜெகநாதன். இன்றிரவு 7:30 புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் காண தவறாதீர்கள். நமது பொதிகையில் தொடர்வது விரைவு செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நளினி உட்பட 7 விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 விடுதலை செய்ய வேண்டுமென தமிழக அமைச்சரவை கடந்த 2018 தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும், ஆனால் தங்களை விடுதலை செய்யாமல் சட்டவிரோதமாக காவலில் வைத்திருப்பதாக நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளின் வாதத்தை கேட்ட நீதிபதிகள் சுப்பையா, பொங்கியப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நளினியின் கோரிக்கையை நிராகரித்தது. புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசின் அன்றாட பணிகளின் துணைநிலை ஆளுநர் தலையிட அதிகாரம் இல்லை என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக நீதிபதி மகாதேவன் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து துணைநிலை ஆளுநர் மற்றும் உள்துறை அமைச்சகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஏ பி ஷாஹி, நீதிபதி சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய முதலாவது அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கூட்டாட்சி தத்துவத்தின்படி துணைநிலை ஆளுநரும் புதுச்சேரி அரசும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என இருதரப்புக்கும் நீதிபதிகள் அறிவுரை வழங்கினர். COVID-19 வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்து வரும் கர்நாடக மாநில அரசு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவிக்கும் போது கை குலுக்குவதற்கு பதிலாக நமஸ்தே என்று வாழ்த்து தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. கை குலுக்குவதால் COVID-19 வைரஸ் பரவுவதை தடுக்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் சுதாகர் தெரிவித்துள்ளார். இதுபற்றி போஸ்டர்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் கை குலுக்கி வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று பிரபல பரதநாட்டிய கலைஞர் கேட்டுக்கொள்ளும் விளம்பரம் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. பிராய்லர் கோழிக்கறி மற்றும் முட்டை சாப்பிட்டால் COVID-19 வைரஸ் தொற்று பரவுவதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பிய கரூரைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரை நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கோழிக்கறி சாப்பிட்டால் COVID-19 வைரஸ் பரவும் என்ற பொய்த் தகவல் சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக கோழி முட்டை உற்பத்தியாளர்கள் சம்மேளனம் புகார் அளித்தது. இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய நாமக்கல் காவல்துறையினர் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தான் சிறையில் உள்ள தாலிபான் கைதிகளை விடுவிக்க அதிபர் அஷ்ரப் கனி உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் தாலிபான்களுக்கு இடையே கடந்த மாதம் தோஹாவில் ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாக இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதிபரின் உத்தரவைத் தொடர்ந்து ஆப்கான் சிறைகளில் உள்ள சுமார் 5,000 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர். இந்த வாரம் முதல் படிப்படியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. நல்லெண்ண நடவடிக்கையாக முதலில் 1,500 தாலிபான் கைதிகள் விடுவிக்கப்படவிருப்பதால் ஆப்கான் அரசு செய்தி தொடர்பாளர் சிதிக் சிதிக்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் தாலிபான்கள் இடையே செய்து கொள்ளப்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் ஆப்கான் அதிபர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான F-16 ரக போர் விமானம் தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானி உயிரிழந்தார். இஸ்லாமாபாத் அருகே சந்தாரா பகுதியில் இந்த விபத்து நடந்தது. வரும் 23 நடைபெறவிருந்த நிகழ்ச்சிக்காக இந்த விமானம் பயிற்சி ஒத்திகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது. மீட்புப் படையினர் விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்று பரவி வருவதை அடுத்து அந்நாட்டு சிறைகளில் உள்ள அமெரிக்க கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர். ஈரான் நாட்டு சிறை கைதிகளுக்கும் COVID-19 வைரஸ் தொற்று பரவியிருப்பதாக தகவல் வெளியானது. இதையடுத்து ஈரான் சிறைகளில் உள்ள தங்கள் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்பட்டால் ஈரான் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என்று அமெரிக்கா எச்சரித்தது. சிறைகளில் உள்ள அமெரிக்கர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதையடுத்து அமெரிக்கர்களை விடுதலை செய்ய ஈரான் அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது.
தொடர்வது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தை இன்று ஏற்றத்துடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தையில் இன்று காலை வர்த்தகம் தொடங்கியதும் சென்செக்ஸ் 72 புள்ளிகள் அதிகரித்து 35,707 புள்ளிகளுடன் தொடங்கியது. தேசிய சந்தை நிப்டி 22 புள்ளிகள் உயர்ந்து 10,473 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 73.84 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 33,472 ரூபாயாக உள்ளது. ஒரு கிராம் தங்கம் 4,184 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை ஒரு கிலோ 49,900 ரூபாயாகவும் ஒரு கிராம் 49.90 காசாகவும் உள்ளது. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 73.02 காசாகவும் டீசல் விலை 66.48 காசாகவும் உள்ளது. சவுதி அரேபியா நாள் ஒன்றுக்கு 10 லட்சம் பேரல் அளவிற்கு கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்துள்ளது. அந்நாட்டில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான சவுதி அரம்கோ நிறுவனம் இதை தெரிவித்துள்ளது. எரிசக்தித்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்த உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய் உற்பத்தி அளவை நிர்ணயிப்பது தொடர்பாக ஓபெக் அமைப்பிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பிரச்சினை எழுந்துள்ள நிலையில் சவுதி அரேபியா இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி குத்துச்சண்டை பிரிவுக்கு இந்திய வீரர் அமித் பங்கல் உள்ளிட்ட 8 பேர் தகுதி பெற்றுள்ளனர். ஜோர்டான் நாட்டில் அம்மான் நகரில் நேற்று நடைபெற்ற ஆசியா தகுதிச்சுற்று காலிறுதிப் போட்டியில் அமித் பங்கல் பிலிப்பைன்ஸ் நாட்டின் கார்லோ பாலமை வென்றார். இதற்கிடையே ஆடவர் 69 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் விகாஷ் கிரிஷன், மகளிர் 60 கிலோ இடைப்பிரிவில் சிம்ரன்ஜித் கவுர் ஆகியோர் இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இன்று நடைபெறவுள்ள இறுதிச்சுற்று ஆட்டத்தில் விகாஷ் கிரிஷன் ஜோர்டானின் ஹுசேனை எதிர்கொள்கிறார். சிம்ரன்ஜித் கவுர் தென்கொரியாவின் ஓ யேனோயை எதிர்கொள்கிறார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் தொடர் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. இரண்டாவது போட்டி வரும் 15ஆம் தேதி லக்னோவிலும், மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 18ஆம் தேதி கொல்கத்தாவிலும் நடைபெறவுள்ளது. கிராமப்புற மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் மத்திய அரசு மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது பற்றிய தொகுப்பு. கிராமப்புறங்களில் ஏழ்மை நிலையில் உள்ள மகளிர் மற்றும் இளைஞர்களை கண்டறிந்து வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் திறன் வளர்ச்சி பயிற்சி திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா என்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 27 நிறுவனங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு இல்லாத பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கட்டுமானம், ஆட்டோமொபைல், மின்சாதனங்கள் பழுதுபார்த்தல், தையல் கலை போன்ற 33 துறைகளில் பயிற்சி வழங்கப்படுகின்றது. 28 நாட்கள் முதல் 1 ஆண்டு வரை தொழிலுக்கு ஏற்ப இந்த பயிற்சி காலம் அமைகிறது. பயிற்சி பெறுவோர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 140 ரூபாய் போக்குவரத்து மற்றும் உணவு செலவுக்காக வழங்கப்படுவதுடன் புத்தகம் மற்றும் சீருடை இலவசமாக வழங்கப்படுகிறது. வீட்டில் வேலையில்லாமல் இருந்த தங்களுக்கு இந்த திட்டம் மிகுந்த பயனளிக்கும் வகையில் உள்ளது என்று இங்கு பயிற்சி பெற்ற பெண்கள் தெரிவித்தனர். 12th முடிச்சுட்டு இவ்வளோ நாள் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருக்கேன். மகளிர் குழு மூலிமா DDUGKY ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸ் சொல்லித்தராங்க ஃப்ரீயாக. அதுக்காக நாங்கள் கற்றுக்கிறதுக்காக இங்கே ஆர்வமாக வந்திருக்கோம். அந்த கோர்ஸில் நாங்கள் ஜாயிண்ட்டும் பண்ணிட்டோம். இதில் கற்றுக்கிறது மூலிமா எங்களுக்கு வேலைவாய்ப்பு வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா சொல்லித்தராங்க. இது மூலிமா நாங்கள் சொந்தக்கால நிற்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ நாள் அடுத்தவங்களை நம்பியே இருந்ததுனால இதுக்கப்புறம் எங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்காக நாங்கள் இதை படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம்.
வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 2700 பேருக்கு பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநர் சிவராமன் கூறினார். பயிற்சி முடிந்தபின் வேலை பெறுவதற்காக ஏற்பாடு செய்வதாகவும் தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு மானியத்துடன் கடன் வழங்கவும் ஏற்பாடு செய்வதாக அவர் தெரிவித்தார். வேலைவாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்க இலக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட 27 ட்ரெயினிங் நிறுவனங்கள் நமது மாவட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர். இதில் 27 ட்ரெயினிங் நிறுவனங்களின் மூலமாக 33 வகையான பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த 33 வகையான பணிகளில் இதுவரை 928 பயனாளிகள் பயன்பெற்று இந்த பயிற்சியில் பயிற்சி பெற்று வேலைவாய்ப்பிற்கு சேர்ந்துள்ளனர். இனி வருவது வானிலை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் நாய்கள் பங்கேற்கும் பனிச்சறுக்கு போட்டிகள் நடைபெறும். முஷர் எனப்படும் இழுவை வண்டியில் 14 நாய்கள் கட்டப்பட்டிருக்கும். பனிப்பாங்கான மலைப்பகுதிகளில் இந்த நாய்கள் பங்கேற்கும் பனிச்சறுக்கு போட்டி 15 நாட்கள் வரை நடைபெறும். இந்த போட்டியின் உச்சகட்டமாக மிக உயரமான மலைத்தொடரில் அமைந்துள்ள ரெய்னி பாஸ் என்ற மலைப்பாதையில் நடக்கும் போட்டிதான் சுவாரஸ்யமானதாக இருக்கும். நேற்று நடந்த இந்த போட்டியில் நார்வே நாட்டைச் சேர்ந்த தாமஸ் வார்னர் என்பவரின் நாய்கள் வெற்றி பெற்றுள்ளது. சீக்கியர்களின் புகழ்பெற்ற ஹோலா மொஹல்லா திருவிழா பஞ்சாப் மாநிலத்தின் அனந்த்பூரில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பங்கேற்ற சீக்கியர்கள் வாள்வீச்சு மற்றும் கத்தி வீச்சு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை நிகழ்த்தி காட்டினார். மேலும் சீக்கிய வீரர்கள் பேரணியும் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான சீக்கியர்கள் பங்கேற்ற இந்த திருவிழாவை கண்டுகளிக்க பார்வையாளர்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்தனர். மேலும் குருத்வாராவில் சீக்கியர்கள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்ட காங்கிரஸ் உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெறக் கோரியும், தில்லி கலவரம் குறித்து விவாதிக்க கோரியும் எதிர்க்கட்சிகள் அமளி. நாடாளுமன்ற அவைகள் ஒத்திவைப்பு. மத்திய பிரதேச அரசியல் நெருக்கடி. காங்கிரஸ், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தனி இடங்களில் தங்க வைப்பு. கோவிட் 19 வைரஸ் பாதிப்பு. வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது குறித்து புதிய அறிவுரைகளை வெளியிட்டது மத்திய அரசு. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆப்கானிஸ்தான் சிறையில் உள்ள தாலிபான் கைதிகளை விடுவிக்க அதிபர் அஷ்ரப் கனி உத்தரவு. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி குத்துச்சண்டை பிரிவுக்கு இந்திய வீரர் அமித் பங்கல் உள்ளிட்ட 8 பேர் தகுதி. புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.